என்னை பொறுத்த மட்டும் இல்லை, புதுச்சேரி மாநிலத்தில் கலாத்துறை மூலமாக யாருக்கும் ரெஸ்டாப் பார் லைசன்ஸே கிடையாது. இது ஒன்லி டூரிஸ்ட் லைசன்ஸ் தான். இந்த டூரிஸ்ட் லைசன்ஸ் என்பது அதுக்கு ஒரு நாம்ஸ் இருந்தது. 15க்கும் மேற்பட்ட ஏசி ரூம் இருக்கணும், ஒரு 300 சதுரடிக்கு குறைவில்லாத ஒரு ஹால் இருக்கணும். அவங்களுக்கு தான் அந்த டூரிஸ்ட் லைசன்ஸு, பார் லைசன்ஸு. ஆனால் அதை வந்து மாற்றம் செய்து குறுக்கு வழியில் இடவசதியே இல்லாத இடத்துலையும் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய ரெசிடென்ஸ் ஏரியாவிலையும் கோயில்கள் பள்ளிக்கூடங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையும் அரசுக்கு ஏதோ பெரிய அளவில் வருவாய் வருகிறது என்கின்ற எண்ணத்தில் இந்த டூரிஸ்ட் பார்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துக்கிறாங்க. ஆனால் இது வந்து 1 வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபா தான். இந்த டூரிஸ்ட் லைசன்ஸ் ரெஸ்டா பாருன்றாங்களே, அதுக்கு வந்து 1 வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபா. இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த 155 லைசன்ஸுக்கும் ஒரு ஆண்டுக்கு பார்த்திங்கன்னா 10 கோடி ரூபாய் தான் வருமானம் வரும். ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் FL2 30 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க, அதுக்கு பிறகு யாருக்குமே கொடுக்கல. இப்போ ஒரு இன்னும் ஒரு சும்மா சாதாரணமாக 100 பேருக்கு ஒரு ஏலம் மூலிமா, சாரகடை ஏலம் மூலிமா அதை கொடுத்தாவே ஒரு பார் வந்து சிம்பிளாக 2 கோடிக்கு போவோம். ஏன்னா இப்பொழுதே வந்து ஒரு லைசன்ஸ் வந்து 4 கோடி 5 கோடிக்கு விற்பனை செய்கிறாங்க. 2 கோடிக்கு அதை வந்து வந்து நியாயமான முறையில் ஏலம் போனாவே ஒரு ஆண்டுக்கு 200 கோடி ரூபாய் அரசுக்கு கூடுதல் வருவாய் வரும். எவ்வளோ வரும்? 200 கோடி ரூபாய். சாதாரணமாக 100 பார் லைசன்ஸ் விட்டாவே, ஏலத்தில் விட்டாவே. இப்போ நீங்கள் கல்கடை சாரகடை ஏலம் விடுறீங்க, ஆனால் வந்து இந்த பாருக்கெலாம் நீங்கள் ஏலம் விடத்தே கிடையாது. ஆனால் ஒரு லைசன்ஸ் என்பது 5 கோடிக்கு விற்பனை செய்யப்படுகிறது. குறிப்பாக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு 6-7 பேர்கிட்டமே வந்து 100 லைசன்ஸ் இருக்குது. ஒரு வந்து 6-7 பேர்கிட்டமே 100 லைசன்ஸ் இருக்குது. அப்போ இந்த அரசில் வந்து சரியான கொள்கை முடிவு இல்லை. ஒன்று வந்து முதலமைச்சருக்கு இதை பற்றி வந்து சரியான விபரத்தை அரசு அதிகாரிகள் எடுத்து கூறுவது இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம். முதலமைச்சருடைய கண்ணோட்டத்தில் இதில் வந்து முதல்ல வந்து மாற்றம் தேவை. ஒரு கார்ப்பரேஷன் அமைத்தாவே 1000 கோடிக்கு வருவாய் வரும். அது இல்லாமல் இதை மாதிரி வந்து வந்து மக்களுக்கு வந்து தொல்லை கொடுக்கின்ற விதத்தில், முகம் சுளிக்கின்ற விதத்தில் டூரிஸ்ட் பார்களை ரத்து செய்துவிட்டு FL2 ஒரு 100 பேருக்கு 200 பேர் கொடுத்தாவே 400 கோடி ரூபாய் லாபம் வரும். 100 பேருக்கு 100 லைசன்ஸ் வந்து சாதாரணமாக ஏலம் விட்டாவே உங்களுக்கு 200 கோடி ரூபாய் வரும். அந்த 100 லைசன்ஸுக்கு ஆண்டுக்கு என்ன இது வருது கிஸ்தி? அது ஒரு 30 கோடி வருது. சரக்கு விகிதத்தில் எவ்வளோ வருது? அது ஒரு 80 கோடி. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு 310 கோடி ரூபாய் இந்த அரசுக்கு வருவாய் வரும். 100 லைசன்ஸ் ஏலம் விட்டாவே. இல்லை இல்லை, நீங்கள் அடிஷ்னலாக கொடுத்தாவே, புதுசாகவே 100 பேருக்கு கொடுத்தாவே எவ்வளோ வரும்? பைசா அப்படியே நடத்திக்கிட்டவங்க. ஆமாம், இல்லை இப்போ வந்து வந்து எங்களை பொறுத்த மட்டும் டோட்டலாகவே ஏலம் விடணும். அப்போ ஏலம் விடத்துக்கு வந்து இவங்க வந்து அந்த ஓனர் கூட இவங்களுக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு இல்லை. நீங்கள் பரிதாப போட்டு விட்டாலும் புதுசாக கொடுத்துட்டு போங்களான்றேன். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து FL1 அவங்களாம் கூட நீங்கள் வந்து FL2 லைசன்ஸ் கொடுத்துட்டு போங்க. யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. இதில் வந்து ஏற்கனவே தொழில் செய்பவர்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நேர்மையான முறையிலே இவ்வளோ வருவாய் வர வேண்டியதை ஏன் திட்டமிட்டு அரசு வந்து இழந்து கொண்டு வருகிறது? இதில் வந்து மாண்பு முதலமைச்சர் வந்து இதில் வந்து ஒரு சரியான பார்வையில் வந்து இந்த பிரச்சனையை எடுத்துன்னு போகணும். என்ன கேட்டால் முதலமைச்சரை வந்து அந்த துறையில் இருக்கின்ற அதிகாரிகளும் அந்த துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளும் மதுபான உற்பத்தியாளர்களும் மொத்த மதுபான விற்பனையாளர்களும் ஒன்று சேர்ந்து முதலமைச்சருக்கு தவறான தகவலை கொடுத்து ஆண்டுதோறும் அரசுக்கு வர வேண்டிய வருவாயை திட்டமிட்டு இந்த அரசு இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கின்னு வராங்க. அதே போல் வந்து இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு விளம்பரம், பெண்களுக்கு தனி பார்,
வாங்க குடிச்சிட்டு அவுத்து போட்டு ஆடுங்க. ஒரு வாரமாக என்ன ஓடுதுன்னா பீர்பஸ் லைசன்ஸ் கொடுத்துக்குறோம்னு சொல்லிட்டு ஓடுது. இப்போ எங்களை பொறுத்த மட்டில் இது வந்து பாண்டிச்சேரி ஃபுல்லாக வந்து புதுச்சேரி மாநிலம் மட்டும் இல்லை, அண்டை மாநிலத்தில் கூட வந்து புதுச்சேரியை வந்து ஒரு கேவலப்படுத்தி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஒரு முகம் சுழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இன்னும் இந்த அரசிடம் வேறு திட்டமே கிடையாதா? இந்த வந்து மதுபான சம்பந்தமாக தான் தொடர்ந்து இது போன்ற பிரச்சனைகள் தான் எழுப்பப்பட்டு வருகிறது என்கின்ற ஒரு நிலைப்பாடு வருது. இதில் வந்து புதுச்சேரி கலால் சட்டம், புதுச்சேரி கலால் சட்டம் 1970 கலால் விதி எண் 192 வித்தின் பிராக்கெட் 2, இதன்படி மதுபான உற்பத்தி மற்றும் விற்பனை சம்பந்தப்பட்ட எந்த விதமான சிறு விளம்பரங்களும் செய்யக்கூடாது. மதுபானம் சம்பந்தமாக விளம்பர பதாகைகள், விளம்பர பலகைகள், பத்திரிகையில் விளம்பரம், மதுபான விற்பனைக்கு பரிசு பொருட்கள், மதுபானம் சம்பந்தப்பட்ட அந்த அது என்னது இந்த நெட்டில் விளம்பரம், அதுக்கு என்ன சொல்லணும், சமூக வலைதளத்தில் விளம்பரம், இதெல்லாம் வந்து சட்டத்துக்கு விரோதமானது. இப்போ இந்த மாதிரி விளம்பரங்கள் செய்யும்போது புதுச்சேரி மாநிலத்திலேருந்து நாங்கள் வந்து பீர்பஸ் விட்றோன்னு சொல்லிட்டு அந்த கட்டமரான்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் அவங்க விளம்பரம் செய்யும்போது இந்த கலால்துறையினுடைய ஆணையர் ஏன் இது வரைக்கும் கலால்துறை அந்த நிறுவனத்தின் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை? குறைந்தபட்சம் அது கிரிமினல் கேஸு. இது போன்ற விளம்பரங்கள் செய்வது என்பது கிரிமினல் கேஸ். குறைந்தபட்சம் வந்து அந்த நிறுவனத்தினுடைய அனுமதியினாச்சும் வந்து இந்த கலால்துறை ரத்து செஞ்சுருக்கணும். பாகூர்லேயும் ஈசிஆர் ரோட்லேயும் பெண்கள் குடிக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம், புத்தாண்டு முன்னிட்டு நிறைய இடத்துல வந்து அந்த டூரிஸ்ட்டு இவங்க பாருங்க பார் லைசன்ஸ் பெற்றவர்கள் அவங்க விளம்பரம், இதெல்லாம் வந்து கலால்துறை கண்மூடி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ கலால்துறையில் இயற்றப்பட்ட சட்டம் யாருக்கு? புதுச்சேரி நகரப்பகுதி முழுவதும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு ஒரு இடத்துலையும் மக்கள் வசிக்கக்கூடிய பல இடத்துல முக்குட்டுக்கு முக்குட்டு 10 இளைஞர்கள் 15 இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து குடிப்பதும் அங்கே கலாட்டம் செய்வதும் அரசுக்கு சொந்தமான பொது இடத்துல இந்த துறைமுகம் இந்த ஏஎப்டி கிரவுண்டு எங்கெங்கெல்லாம் வந்து பொது இடம் இருக்குதோ அதெல்லாம் வந்து மது குடிக்கக்கூடிய இடமா ஆகிட்டாங்க, மதுபார் இடமா ஆக்கி வச்சுக்கிறாங்க. இதில் வந்து காவல்துறை வந்து ஏன் இதன் பேரெலாம் உரிய நடவடிக்கை உடனே எடுக்கணும். ரெண்டாவது வந்து இன்றைக்கி வந்து பஸ்ஸு பீர் பஸ்ஸு நீங்கள் பெர்மிஷன் கொடுத்துக்கிறீங்களா இல்லையா என்பதை முதல்ல அரசு தெளிவுபடுத்தணும். இப்போ நான் விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அந்த மாதிரி பெர்மிஷன்லாம் கொடுக்கலங்க, யாரும் கொடுக்கலங்கன்றாங்க கலால்துறை. கொடுக்கலாம், அதை நீங்கள் வெளியில் சொல்லணும், ஏன் சொல்ல மறுக்கிறீங்க? அப்போ புதுச்சேரி மாநிலத்துக்கு அவப்பெயரை ஏற்படுத்துவதற்கு கலால்துறையே ஒரு காரணமாக இருக்குது. ஒரு தவறான செய்திகள் பரப்பப்படுதுன்னா அதை மறுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அந்த துறையில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கு இருக்குது, அரசுக்கு இருக்குது. எல்லாமே நீங்கள் பாரமும் பார்த்து வேடிக்கை பார்க்குறீங்கன்னா அப்போ புதுச்சேரியை வந்து ஒரு கேவலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இந்த துறையும் அரசும் இணைந்து செயல்படுவதாக தெரியுது. இதில் வந்து சரியான முடிவை வந்து அரசு வந்து உடனே அறிவிக்கணும். நீங்கள் வந்து பீர் பாஸுக்கு வந்து இந்த மாதிரி லைசன்ஸ் கொடுத்துக்கிறீங்களா? அரசாங்கத்துடைய கொள்கை முடிவு தான் என்ன என்பதை முதல்ல தெளிவுபடுத்தணும். நான் உங்களுக்கு வந்து நேர்மையான முறையில் அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருவாயை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை ஏன் நீங்கள் செயல்படுத்த மாட்டீங்கன்னு தெரியல. ஒன்றா வந்து இந்த மதுபான வியாபாரத்தில் புலமை பெற்ற பல சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு எதிர்கட்சி தலைவர் நேரு எம்எல்ஏ இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இணைந்து கூட ஒரு கமிட்டி மாரி போட்டு புதுச்சேரியில் வந்து இந்த மதுபான கொள்முதல் மதுபான விநியோகம் ஒரு கார்பரேஷன் அமைத்து அதுக்கு இவங்களை ஒரு கமிட்டியாக கூட நீங்கள் மெம்பர் போடலாம். போட்டால் வந்து உண்மையிலே சொல்கிறான் ஒரு 1000 கோடி. இப்போ வந்து அரசு அதிகாரிகள் திடீர்னு போயிடறான், அவன் ஒழுங்காக நடத்த மாட்டான், இவன் ஒழுங்காக நடத்த மாட்டான்னா அது தப்பு. இந்தியாவில் பல மாநிலங்கள் சில்லறை வியாபாரத்தை அரசே நடத்துது,
தமிழ்நாட்டில் பல்லாயிரக்கணக்கான சில்லறை வியாபார கடைகளை அரசே நடத்துது. அது அதிமுக அரசு இருந்தாலும் நடத்துச்சு, திமுக அரசு இருந்தாலும் நடத்துச்சு. இங்கே ஏன் நடத்த முடியாதுன்னு சொல்கிறீங்க? எங்களை பொறுத்த மட்டும் என்னென்னு கேட்டால், இந்த இந்த மதுபான கொள்கையில் இந்த அரசிடம் வந்து சரியான கொள்கை முடிவு எதுவும் இல்லை. முதலமைச்சர் ஏமாற்றப்படுகின்றார். முதலமைச்சர் இது சம்பந்தமாக உடனடியாக ஒரு உயர்தர, அது எனக்கு தெரியாது, நான் சொல்கிறேன், முதலமைச்சருக்கு தவறான தகவலை அதிகாரிகள் கொடுத்து வராங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் வந்து அரசு வந்து ஒரு சரியான ஒரு வந்து வந்து முடிவு எடுக்கணும். சும்மா இந்த இந்த டூரிஸ்ட் பார் லைசன்ஸு சட்டத்துக்கு விரோதமாக, அதாவது சட்டப்படி வந்து 15 ஏசி ரூம் இருக்கணும், 300 சதுரடி இடம் இருக்கணும் ஹால், அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பார் லைசன்ஸு கொடுத்துருக்கணும். அது இல்லாமல் கொடுக்கப்பட்ட எந்த லைசன்ஸாக இருந்தாலும் உடனடியாக அரசு ரத்து செய்ய வேண்டும். அது பேர் வந்து ரெஸ்டா பார் கிடையாது. ரெஸ்டா பார் என்கின்ற லைசன்ஸே ஒன்றும் இல்லை, நல்லா புரிஞ்சுங்க எல்லாரும். மாண்புமிகு முதலமைச்சர் கூட இன்னும் நாங்கள் ரெஸ்டா பார், அவர் வந்து சிவா கேட்குறார், ரெஸ்டா பார் நீங்கள் மான் கொடுத்தே போகிறீங்களேன்றாரு, இல்லாத ஒன்று கேட்குறாரு. முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, ரெஸ்டா பார் நான் இன்னும் கொடுப்பேன்றார். நான் இப்போ சொல்கிறேன், இந்த புதுச்சேரி மாநிலத்தில் கலால்துறையில் ரெஸ்டா பாருக்கு லைசன்ஸே கிடையாது, இல்லாத ஒன்றை நான் கொடுப்பேன், கொடுக்க மாட்டோம், கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன இது ஏமாற்று வேலையாகுது? அதுதான் சொல்கிறேன். இதில் வந்து கலால்துறை வந்து அரசையும் பொதுமக்களையும் ஏமாத்துற மாதிரி தெரியுது. இதில் வந்து தெளிவான விளக்கத்தை முதல்ல கொடுக்கணும். ஒரு வருஷத்துக்குப்பா இல்லை, நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு 200 பார் நீ புதுசாக ஏலம் விட்டாவே 400 கோடி. ஏன் அதை செய்ய மாட்டேன்றீங்க? FL2 சரி, அதை விட்டுருங்க. ஏற்கனவே நடத்துகிறான் இல்லையா, எல்லாத்தையும் சேர்த்து சாராகடை கல்லட் மாதிரி ஏலம் விட்டாவே உங்களுக்கு உங்களுக்கு ஒரு பாரும் 4 கோடி போகும். 250 பார்னு வச்சுங்க, என்ன ஆகுது? 1000 கோடி. இது வந்து ஒன்லி லைசன்ஸ் தான். இன்றைக்கி வந்து கடன் நடத்துகிறவங்க பேரில் லைசன்ஸ் இருக்காது. ஞானம், இன்றைக்கி கடன் நடத்துகிறவங்க பேரில் லைசன்ஸ் இருக்காது. லைசன்ஸ் என்பது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, அது யாருக்கும் விற்பனை செய்வதற்கு உரிமையே கிடையாது. சட்டத்துக்கு விரோதமாக ஒரு சிலர் வந்து 20 வருஷம் 10 வருஷம் முன்னாடி தான் பேரில் இருந்த லைசன்ஸை அவங்களுடைய வறுமையை பயன்படுத்தி ஒரு கூட்டம், ஒரு கொள்ள கூட்டம் மாதிரி ஒரு 10 நபர்கள் கிட்டத்தட்ட 150 பார் லைசன்ஸை விலைக்கு வாங்கி வச்சுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து அரசு எப்படி துணைப்போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. இதில் துணைநிலை ஆளுநர் வந்து இந்த கலால் துறையில் வந்து அவங்க தான் சீப், அவங்க தான் வந்து முதல் அலுவலர். அதில் அந்த அம்மா வந்து இதில் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும். இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு உயர்மட்ட ஒரு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்து கலால்துறை மூலமாக அரசுக்கு வர வேண்டிய நேர்மையான முறையில் வர வேண்டிய வருவாயை வருவதற்கு உரிய வழிவகையை காணணும். ஒன்று, பார் எல்லாத்துக்கும் கல்லுக்கடை சரக்கடை மாதிரி ஏலம் விடணும். இல்லையா, ஒரு 200 பார் புதுசாக கொடுக்குறீங்களா, அதனாச்சும் ஏலம் விடுங்க. ரெண்டு, மூணாவது டிஸ்டிலரி சரக்கு வெளி மாநிலத்திலேருந்து வரக்கூடிய பிராண்ட் சரக்குகள் எல்லாத்தையும் அரசே கொள்முதல் செய்து அரசே விநியோகம் செய்யணும். இப்படி செஞ்சாவே உங்களுக்கு வந்து 1000கணக்கான கோடி வந்து வருவாய் வரும். இதை நான் வந்து ஒரு சேலஞ்சாக சொல்கிறேன், ஒரு சேலஞ்சாக சொல்கிறேன். ஏன் அவனை வீட்டுக்கு அனுப்பு? அவன் பேர் நடவடிக்கை கிடையாது, நீ அவன் பேர் நடவடிக்கை கிடையாது. யாரோ ஒரு தப்புன்ற அந்த கோஷம் பேசாத, நீ அவன் பேர் நடவடிக்கை கிடையாது. நீ எடுன்ற, நீ ஏன் எடுக்க மாட்ற? அப்போ கைவிட்டு பெற, என்ன வருவாய் வருதுன்ற, கம்மியாக வருதுன்ற, வருவாய் வந்து FL2 வருதுன்ற. ஹலோ 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 தம்பி, நேராக என்கிட்ட பேச, வருவாய் என்பது FL2 வருது, இதில் வருவாய் கிடையாது அரசாங்கத்துக்கு, புரியுதா? நீ ஏம்பா ரெஸ்டா பார்னு சொல்கிறீங்களே, அது தானே பொதுமக்களுக்கு பெரிய பாதிப்புன்னு சொல்கிறீங்க, அது தானே அவுத்து போட்டு ஆடுறான்னு சொல்கிறீங்க, அது தானே எல்லாம் எடுத்து வந்து படம் போட்டு போடுறீங்க, அதுக்கு தானே சொல்கிறோம். நீயா மாற்றி மாற்றி பேசுகிற, நீ யாருக்கோசம் ஆதரவாக பேசுகிற? ஏற்கனவே மதுபானம் வச்சுக்கிறான்ல, அவனுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறியா? நான் கேட்குது பதில் சொல்லு. ஏற்கனவே மதுபானம் நடத்துகிறானே, அவனுக்கு பிரச்சனை வரக்கூடாது? அதிகமாக மதுபானம் கொடுத்தா அவனுக்கு வருமானம் குறைஞ்சிருன்னு கேட்குறியா? ஏம்பா இல்லைப்பா, தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்து ஒரு 20,000 பார் நடத்துகிறாங்க. அங்கே திமுக வந்து சக்ஸஸாக நடத்தும் போது இங்கேயே நடத்த முடியாது. அப்போ நீ திமுகவுக்கு எதிரே பேசுகிறியா? நீ பேசுகிறியா? நீ என்ன ஸ்டாலினுக்கு எதிர்ப்பாக வந்துக்கிறியா? தினகரன்லேருந்து சொல்லு, நீ ஸ்டாலினுக்கு எதிர்ப்பாக பேசுகிறியா?